அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, TNUSRB SI ஃபிங்கர் பிரிண்ட்டு 2018 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் இல்லாமல் என்னென்ன ஸ்டாண்டர்ட் வைஸில் என்னென்ன ஸ்டாண்டர்டில் அதிகமாக கொடுத்துருக்காங்க, நிறைய மாணவர்கள் வந்து எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு கேட்டாங்க, அதேமாதிரி எந்த ஸ்டாண்டர்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு கேட்டாங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் TNUSRB SIPC ஃபுல் அப்டேட் கொடுப்போங்க. அடுத்ததாக உங்களுக்கு விரைவில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் SI நோட்டிஃபிகேஷன் வரும், ஃபிங்கர் பிரிண்ட் வரப்போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு, RPF இது மாதிரி நிறையா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வரப்போகுது, அதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் அடுத்ததாக உங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்காக இருக்கட்டும், RPFக்காக இருக்கட்டும், மேக்ஸிமம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதில் வயசு பயிற்சின்னு சொல்லிவிட்டு யாருமே இது பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஏன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க, அதில் கண்டிப்பாக இருக்கும். அதில் எல்லாருமே நல்லா படிங்க. அதேமாதிரி நம்ம அகாடமிலும் பார்த்திங்கன்னா TNUSRB SI ஃபிங்கர் பிரிண்ட்டும் தாலுக் SIக்கும் கிளாஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, December 5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆஃப்லைன் கிளாஸு. விருப்பம் இருக்க மாணவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆன்லைன் கிளாஸு December 15 ஸ்டார்ட் ஆகுது, டெஸ்ட் பேட்சும் December 15 ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம பிப்ரவரி லாஸ்ட் வரை போட்டிருக்கோம், அந்த டெஸ்ட் பேட்சை வந்து மார்ச் வர கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், SI தாலுக்கும் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஷெட்யூல் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்துடுங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு சயின்ஸ் படித்தவங்க மட்டும் வாங்க. நம்ம லாஸ்ட்டாகவே சொல்லியிருந்தோம், உங்களுக்கு சயின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு BSc சயின்ஸ் படித்தவங்க மட்டும் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ண வேணாம், புதிய நண்பர்கள் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்டேட்டு அதோட உங்களுக்கு PDF கொடுக்குறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டெஸ்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக டாபிக் வைஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே. நாங்கள் ஏன் அந்த டெஸ்ட் பேஜ் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கோம்னா, சிலபஸ்ஸு ப்ளஸ் மாடல் குவஸ்டின் பேப்பர் வரட்டும்னு வெயிட் பண்ணுறோம், வந்துச்சுன்னா நம்ம ஆல்டர் பண்ணுவோம், அதில் சந்தேகம் இல்லை. அதேமாதிரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதேமாதிரி உங்களுக்கு PC ஃபிசிக்கலும் போயிட்டுருக்கு, விருப்பம் இருக்க மாணவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இருக்க மாணவங்க டைரெக்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. வாங்க பார்க்கலாம், பாருங்கள். இதில் 110 மார்க்கு, 110 வந்து GK, அதை வந்து உங்களுக்கு ஆஃப் மார்க்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக உங்களுக்கு 85 மார்க்ஸு உங்களுக்கு. இதில் 110 ப்ளஸ் உங்களுக்கு 60 வந்து சைக்காலஜி உளவியல் பகுதி, மொத்தம் 170 தான் கன்வெர்ட் பண்ணி 85 கொடுக்குறாங்க. இந்த 110 பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்கு நம்ம அதிகமாக கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, சயின்ஸுக்கு ஒரு 73 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சயின்ஸிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோசியலில் ஒரு 27 கொஸ்டின், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், 6th வந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சயின்ஸில், 7th பார்த்திங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 8th 5 கொஸ்டின், 9th 13 கொஸ்டின், 10th 16 கொஸ்டின். இந்த 9th 10th தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நீங்கள் அதுக்கு நீங்கள் படிங்க. சயின்ஸ் 11th 12th சயின்ஸ் பாருங்கள் 25, இதில் ஒன்று மாறும், வேரியேஷன் இருக்கும். ஏன்னா இப்போது 11th இருக்கிறது 8th இருக்கும், 9th இருக்குது 11th 12th இருக்கும், அதெல்லாம் இது மாறி மாறி இருக்கும். நம்ம ஓரளவு போட்டிருக்கோம், இதில் சின்ன ஒரு சில வேரியேஷன் இருக்கும். பட் இதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சயின்ஸை பொறுத்தவரை நீங்கள் 9th 10th படிங்க, 11th 12th லைட்டாக படிச்சிங்கன்னா போதும். முக்கியமான டாபிக் மட்டும் என்னென்ன டாபிக் வந்து 11th 12th இருக்கோ நம்ம ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் ஷெட்யூலில் போட்டிருக்கோம், டெஸ்ட் ஷெட்யூல் நல்லா பாருங்கள். அதில் 11th 12th எதுக்கெல்லாம் படிக்க சொல்லியிருக்குமோ அது மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே ஒரு அளவுக்கு போதும், 90% கவர் ஆகிடும், உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகிடும். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலில் நீங்கள் வச்சு நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் வந்து 2018 தான் போட்டிருக்கோம், அதில் வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றம் தான் இருக்கும். அதில் நீங்கள் இப்போ வந்து பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த டெஸ்ட் ஷெட்யூலில் இருக்க டாபிக்ஸை படிங்க. விருப்பம் இருக்க மாட்டவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோசியல் பாருங்கள், சோசியலில் பார்த்திங்கன்னா 27 கொஸ்டின். இப்போ மெயினாக அந்த சோசியல் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம PC-யில் சோசியலுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தோம், நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1100 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அந்த 1100 கொஸ்டின்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 கொஸ்டின் வந்துருச்சு டேரெக்டாக அந்த 1000 கொஸ்டின்லேருந்து. அதேமாதிரி சயின்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 1000 கொடுத்துருந்தோம், அது வந்து எல்லாருக்குமே டெலிகிராமு எல்லாத்துலேயும் நம்ம ஃப்ரீயாக போட்டிருந்தோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 கொஸ்டினில் 7 கொஸ்டின் வந்துருச்சு.
மொத்தமாக அந்த 2000 கொஸ்டின்லேருந்தே உங்களுக்கு 24 கொஸ்டின் வந்துருந்துச்சு பாருங்கள் பிசியில் ஜிகே. பிசியில் ஜிகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 தான். அந்த 45ல் கிட்டத்தட்ட 24 கொஸ்டின் நம்மளுக்கு இதுலேருந்து வந்துச்சு டேரெக்டாக. அதில் அந்த மெட்டீரியல் அப்படியே இந்த டெஸ்ட் பேட்சில் கொடுப்போம். நம்ம TNUSRB SI ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அந்த ரெண்டு மெட்டீரியல் கொடுப்போம். அது இல்லாமல் நம்மளுக்கு சைக்காலஜி உங்களுக்கு, ஏன்னா சைக்காலஜி வந்து 60 மார்க் இருக்குது, அதில் ஒரு 12 டாபிக் முக்கியமான டாபிக் வந்து PDF உங்களுக்கு சைக்காலஜி கொடுப்போம். வாங்க சோசியல் பாருங்கள். சோசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 10வது வரை தான் கேட்குறாங்க. அதேமாதிரி லாஸ்ட்டாக தாலுக்கும் பார்த்தீங்கன்னா சோசியல் 11th 12th அவ்வளோவா போல, 10th முடிச்சிட்டாங்க. அதேமாதிரி இப்போ இந்த வாட்டி PCM பாருங்கள். PCM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6வது 7வது 8வதுலேருந்தே நிறையா கொஸ்டின் கேட்டாங்க. 10th ரொம்ப குறைவாக தான் கேட்டாங்க. ஸ்டாண்டர்ட் எப்படி குறைக்கிறாங்க பாருங்கள். அப்போ நம்ம இதுலேருந்தே நம்ம கரெக்டாக சொல்லிடலாம், கெஸ் பண்ணிடலாம். எஸ்ஐக்கு வந்து 9th 10th நல்லா படிக்கணும் அப்படின்னு. 9th 10th கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ரோல் பண்ணும். எப்படி பிசிக்கு வந்து ஃபிசிக்கல் ரோல் பண்ண போதோ அதேமாதிரி எஸ்ஐக்கு வந்து நீங்கள் 9th 10th நல்லா படிச்சிங்கனாலே ஓரளவு நான் உங்களுக்கு ஒரு 60% 70% போர்ஷன் நீங்கள் கவர் பண்ணிடலாம். பாருங்கள் 6th 4 மார்க்கு, 7th 7 மார்க்கு, 8th 5 மார்க் கேட்டிருக்காங்க. 9வது பள்ளி புத்தகம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து 5 கொஸ்டின், 10வது புக்கிலேருந்து 6 கொஸ்டின் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த லெவல் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு. இது இல்லாமல் தமிழ் வந்து ஒரு 10 மார்க்கு, இது எல்லாமே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 110 வந்துடும். மீதியெல்லாம் சைக்காலஜி. அடுத்ததாக முடிஞ்ச வேணும்னா மாணவர்களுக்கு அந்த சைக்காலஜி பார்ட்டு கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைக்காலஜி பார்ட்டு நிறைய மாணவர்கள் டவுட் இருக்கும். மாணவர்கள் வந்து உங்களுக்கு பிசிஏ, நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன், பிசிஏ வந்து உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு வந்து பிசிஏ வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிஎஸ்சி சயின்ஸ் குரூப் மட்டும்தான் எலிஜிபிள், கிளியராக சொல்கிறோம். ஏன்னா அதேமாதிரி அந்த பிஎஸ்சியில் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள், 4 இயர்ஸ் கோர்ஸ் எலிஜிபிள் கிடையாது. சயின்ஸ் குரூப் மட்டும்தான். என் உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்னா, பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துங்க. பிஎஸ்சி மேக்ஸில் அலைடுன்ற ஒரு பேப்பர் இருக்கும். அந்த அலைடு பேப்பரில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வரும், ஃபிசிக்ஸில் லேப்லாம் இருக்கும். அப்போ வந்து இவங்க வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன குரூப்பாக இருக்கீங்களோ உங்கள் குரூப்பில் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு லேபு ஃபிசிக்ஸ் இது மாதிரி கெமிஸ்ட்ரி வருதா பாருங்கள். வந்துருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள்னு அர்த்தம், சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம ஆனர்லேருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.